ஏற்கனவே எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லியாச்சு, தாரணிக்கு பிறந்த நாள்னு. அப்பதான் பிள்ளைக்கு கிஃப்ட் கிஃப்டோட வருவாளுவே அவ்வளோரும். இல்லாட்டினா வெறுங்கையை ஆட்டிட்டு வந்து பிரியாணியை மட்டும் தின்னுட்டு போயிருவாளுவே. எப்படியே நம்ம மூவலுக்கு ஏதோ ரெண்டு பவுனாவது தேராது. அம்மா நச்சு சரசு எல்லாம் மாற்றி மாற்றி அவிவிய சடங்குக்கெல்லாம் போட்டுக்கிட்டாளுவே. அதனால் நம்ம பிள்ளைக்கும் ஃபங்க்ஷன் எடுக்கும், நம்ம வீட்டுக்கு பிள்ளைக்கும் ஏதாவது போடுவாளுவே. அதுக்கு தானே நான் அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறதே. என்ன இவா அதிசயமா விளக்கு மாத்த தூக்கிக்கிட்டு நிக்கா? மக்களே, உமா அக்கா வீட்டுக்காரு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்த கமெண்ட்க்கு பதில் ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைல்ல சிவன் அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. சோ நீங்க மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ல ஏதாவது ஒரு விஷயம்னா கண்டிப்பா ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைல்ல தான் ஏதா இருந்தாலும் போடுவாங்க. கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. நீங்க கேக்குற கமெண்ட் எல்லாத்துக்குமே பதில் ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைல்ல இருக்கும். அந்த சேனல்ல போய் பாருங்க. ஒரு நாளும் காலங்காத்தாலே விளக்கு மாத்த எடுக்க முடியல. இன்னைக்கு என்ன அதிசயமா விளக்கு மாத்த தூக்கிக்கிட்டு நிக்கா? என்னலாம் உமா காலையிலே அதிசயமா விளக்கு மாறும் கையுமா நிக்க? என்ன நக்கலா, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி. என்ன ரொம்ப யோசிக்காதீங்க, மூக்கு வழியா மூளை வெளியே வந்துட போகுது. உமா உமான்னு உமானிக்கிட்டு இன்னைக்கு நம்ம மோவா பிறந்த நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ? ஐயோ ஆமால, தாரணி பிறந்த நாள் அன்னைக்கு. பெத்த பிள்ளையோட பிறந்தனால ஞாபகம் வர முடியுங்க. என்ன காலையில விடியால எந்திரிச்சு கோட்டையும் சூட்டையும் மாட்டிக்கிட்டு ஜாக்கிங் வாக்கிங்லாம் உமருக்கு தேவையா? ஏற்கனவே நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டு ஓனா மாதிரி போய்கிட்டு இருக்கேரு. அவ்வளோரும் என்கிட்ட கேட்காவ, உன் புருஷன் ஏன் தேவாங்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காரு, இப்படி உடம்பு மெலிஞ்சிக்கிட்டு போகுது, ஏதோ வியாதி இருக்கா அப்படின்னு. இங்கே பாரு உமா, தேவையில்லாமல் பேசாத காலம் கத்தாலே அப்புறம் வேற நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆமா ஆமா, டென்ஷனாக வர டென்ஷனு. அங்கே வீட்டுக்கு பின்னாடி குப்பையெல்லாம் கூட்டி வச்சுருக்கேன், அந்த குப்பையெல்லாம் முதல் அள்ளி கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டு வாங்க. அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸுக்கெல்லாம் போக வேண்டாம், லீவு சொல்லிவிட்டு வீட்டில் கிடங்க, நிறைய வேலை இருக்குது. சமையல்காரனுக்கு சொல்லிட்டீங்களா? உமா நான் வேலைக்கு போகிறேன், வேற எங்கேயும் போகிறேனா? இன்னும் நான் சும்மா இருக்க மாதிரி சொல்கிறா, சாயங்காலம் தானே நீ கேட்க விட்டு வா, நான் அந்த நேரத்துக்கு வரேன். கொஞ்சம் முன்ன பின்ன பெர்மிஷன் போட்டுட்டு வருவேன். எனது ஆஃபீஸுக்கு போறியலா? ஆஃபீஸுக்கு போனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் செய்வா? நான் வேறு என்ன வீடு துடைக்கல, ஒன்றும் பண்ணலை. அவ்வளோ வேலையும் செய்யறது நீங்கள் தான் செய்யணும், நானும் செஞ்சுக்கிறேன். எல்லாரும் வீட்லேயும் போய் இன்னும் பிறந்த நாளைக்கு கூப்பிட போனோம், வேறு டெக்கரேஷன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு மாப்பு போடியது, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணியது, எல்லா வேலையும் பாருங்கள். வேறு பிறந்த நாளைக்கு வரவுள்ள பூரா வீட்டையே இப்படி வச்சிருக்கா இப்படி வச்சிருக்கான்னு என்னை கேவலப்படுத்தி விடுவாளுவேன். ஒழுங்க வீடெல்லாம் நீட்டாக இருக்கணும். நான் என்ன வீட்டு வேலைக்காரனான்னு கேட்கேன். வேறு நீங்கள் என்ன தோட்டக்காரனா? புருஷன்னா வீட்டுக்கு மாப்பு போடணும், பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு தரணும், அதான் புருஷ லட்சணம். உமா காலையில விளாடாத உமா, அதான் என் தங்கச்சி வந்திருக்கல்ல, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. யாரு உன் தங்கச்சி தானே? அந்த ஆளுக்கு போய் பாருங்க, நடு வீட்டுக்குள்ள மல்லாக கிடந்து தூங்கிய. என் தங்கச்சி காலையிலே மாமியார் வீட்டுல போய் கிழிச்சு தள்ளிடுவான் பியரு, இங்க இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கா. நானே எந்திரிச்சு விளக்கு மாத்த தூக்கிட்டு வந்துட்டேன். சப்பா உங்ககிட்ட எல்லாம் பேச ஆகாதம்மா. அண்ணி வந்துட்டா மீனா மணிக்கு. அண்ணனை நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களோ? சரி அண்ணி, காப்பி எங்க அண்ணி? காப்பி என்ன தரல எனக்கு. ஊத்தவாய் எந்திரிச்சு வந்து அப்படியே நின்றுக்கிட்டு காப்பி வேணுமா? காப்பி தெருவில் நாய்ப்பி கிடக்கு, அதை தான் உனக்கு கலக்கி தரணும். உமா என் தங்கச்சி உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா? என்ன காது கேட்காத மாதிரி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு நிக்கா? கேட்குது கேட்குது, ஒருபடியாக துள்ளாதியும். உன் தங்கச்சிக்கு காப்பி தானே வேணும்னா நீர் போட்டு கூடும். ஊத்தவாய் பல்லு கூட வளர்க்காம வந்து நின்றுக்கிட்டு காப்பி வேணுமா? காப்பி தேவி இன்னைக்கு அண்ணன் உனக்கு ஸ்பெஷலாக நானே காப்பி போட்டு தரேன். மச்சாங்க அவிய இப்போதான் பல்லு விளக்கிட்டு இருக்கவண்ணே. அப்படியா, சின்ன பையங்க? அவனும் தாரணியும் ஹாலில் தான் நல்லா தூக்கம், ரெண்டு பேரும் இப்போ தான் தூக்கிட்டு போய் பெட்டில் கடத்திட்டு வரேன். ஆ சரிம்மா, நீ போய் பல்லு விளக்கிட்டு வா, மச்சானுக்கு உனக்கு நான் சூப்பராக காப்பி போட்டு தரேன் பாரு இன்னைக்கு. ஆ சரிண்ணா. ஐயோ ஒரு நாளாவது இந்த மாதிரி எனக்கு காப்பி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கியா நீரு? எடி உமா எத்தனை நாள் நான் உனக்கு போட்டு தந்திருக்கேன். அம்மா போட்டு தந்திருக்கியரு, ஆனால் நான் கேட்டு அடம் பிடிச்சி சண்டை போட்ட அப்புறம் போட்டு தந்திருக்கியரு. நீரா என்னைக்காய் நீ இப்படி சிரிச்ச முஞ்சோட உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கியரா? நான் போகிறேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. தொப்பிக்காரன் என்ன ஓட்டம் ஓடியா? இன்னைக்கு நமக்கு காப்பி வராமல் இருக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு. எல்லாம் பெரிய பொண்ணு, உனக்கு இதோட கணக்கு 200 ரூபா ஆச்சு, ஒழுங்காக காசை கொடு. சும்மா அப்புறம் தரேன் இப்போ தரேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காத. நாலு கடத்திக்கிட்டு இருந்தானே எனக்கு பிடிக்காது பார்த்துக்க. ஆமாம், உங்கள் 200 ரூபாயை கொண்டு போய் தான் நான் மச்சு வீடு கட்ட போகிறேன். பால் காசு தானே, தராமல் எங்கே போயிட போகிறேன்? இதெல்லாம் ரொம்ப கணக்காக வச்சுருப்பிய.
வேற சொந்தக்காரனி இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அக்கா? சொந்த வேற பிசினஸ் வேற. அடேப்பா பெரிய தொழில் அதிபர் அரைக்கா அப்படி சைஸ்ல இருந்துகிட்டு வர்ற வரத்து என்னங்கிய என்னைக்கு மாடு கல்லி தண்ணி வாளி நினைச்சு எட்டி உதைக்க போதோ தெரியல உங்களை. ரொம்ப திமிருதாளா உனக்கு. லட்சுமி அக்கா கொஞ்சம் இருங்கக்கா, உங்களுக்கு புதுசா பால் கறந்து தரேன். அப்ப பெட்ரோலி அக்கா, அப்ப எங்களுக்கெல்லாம் பழைய பாலா? சூடா வேற இருக்கு, சூடு பண்ணி வச்சு தரியலோ. எல்லாம் இழிச்ச வச்சு நான் பழைய பால தருவேனால? ஆமா தந்தாலும் தெரிவிய, எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. பால் சொம்பு வேற சூடா தெரியுது. எல்லாம் பெரிய பொண்ணு இந்த மாதிரி சும்மா எப்படி நடிச்சுக்கிட்டு தெரியாத? பால கறந்து உங்க ரெண்டு பேருக்கும் தான் சுட சுட தந்திருக்கேன். என்ன லட்சுமிக்கு பால கறக்கல, அதான் கொஞ்சம் இரு கறந்து தாரேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, பால் வேற சூடா இருந்ததும் சூடு பண்ண பால தான் தந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நினைப்பிய நினைப்பிய. லட்சுமி கொஞ்சம் நெல்லு இருந்தா வாரேன். ஆ சரிக்கா. லட்சு நானே உங்களை பார்க்க வரணும்னு இருந்தேன். என்ன பெரிய பொண்ணு என்ன விஷயம்? இன்னைக்கு உமா மொபைலுக்கு பிறந்த நாள்னு சொன்னால? ஐயா ஆமா, நான் கூட மறந்து போயிட்டேன் பத்தியா. சரி இப்ப அதுக்கு என்ன பெரிய பொண்ணு? இல்லக்கோ பிறந்த நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்லா, பொம்மை கும்மை வாங்கி கொடுக்கலாமா இல்லைன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நானும் நேத்தாவை சொன்ன உடனே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து கொடுக்கலான்னு ஆசை. அந்த பிள்ளை அழகாக இருக்கும் பற்றியா, பொம்மை மாதிரி ஒரு துணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் அதான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலன்னா குறை சொல்லிக்கிட்டே கிடப்பா. பேசாட்டிக்கு பிள்ளைக்கு பொம்மையே வாங்கி கொடுத்துடலாமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எட்டி பெரிய பொண்ணு, நீ பொம்மை வாங்க போகும்போது என்னையும் கூப்பிட்டு போட்டி, நானும் ஒரு 10-20 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்கேன். ம், 10-20 ரூபாய்க்கு தானே பொம்மையை வேணா கடையில் எட்டி பார்த்துட்டு போம்பான் கிடக்காரே. கடையில் போய் பாருங்க பொம்மை விலை என்னன்னு. சும்மா ஒரு சின்ன பொம்மையே 400-500 ரூபாங்க. ஐயா அப்படியா? ஐயா அது வேறையா, நான் கூட பொம்மைன்னா கம்மி விலையாக தான் இருக்கும், ட்ரெஸ்ஸு தான் அதிக விலையாக இருக்கும்னு நினச்சேன். ட்ரெஸ்ஸு கூட பொம்பளை பிள்ளைகளுக்கு 200 ரூபாயிலேருந்து கூட எடுத்து போடலாம் சிம்பிளா. ஆனால் அந்த பொம்மை விலையை பார்த்தா தான் ஹார்ட் அட்டாக் வந்து போகுது. அப்போ பொம்மைக்குனாலும் 500 ரூபா எடுத்து வைக்கணும். அப்போ நல்ல துணி வாங்கணும்னா எவ்வளோ விடையாகும்? புசு புசுன்னு பொம்மை மாதிரி அழகாக இருக்கணும்னு வாங்கணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியா, சரி அப்போ பரவாயில்ல. நீ கடைக்கு போகும்போது என்னையும் கூட்டு போறியாடே, போய் எல்லாரும் வாங்கிட்டு வந்துருவோம். அப்படியா, நீங்களும் வாரியலோ. அப்போ நீங்கள் நானும் இழிச்ச வச்சு உமா வரம்டா, அவட்ட கேட்க முடியாது. அவள் பிள்ளைக்கு வாங்கும்போது அவளையே கூட்டு போக முடியுமா? சரசகாவையும் அப்போ நான் கேட்டு பார்க்கேன். ஒருவேளை அவையெல்லாம் வந்தவண்ணா சேர்ந்தப்பில் கூட்டு போயிடலாம்ல. ஆமாம் ஆமாம், அவளை கூப்பிடு. வேற நம்ம எல்லாம் ஒன்றா போயிட்டோன்னா அவள் நம்மளை கூப்பிடலையே நினச்சிக்கிடுவா. வேற எல்லாரும் நம்மளை மட்டும் ஒத்தையாக்கி விட்டாலும் வேணும். இன்னும் ஆள் உங்ககிட்ட பேசலையோ? எங்கே, அவள் வீட்டு பக்கமும் வரல, நானும் அதுக்கப்புறம் போகல. கடைசியில் அவ்வளோ தண்ணி பைப்புக்கிட்ட தான் பார்த்தேன். அப்போ மூஞ்ச வீடியோ வெட்டிக்கிட்டு போனான். அதுக்கப்புறத்துல எனக்கு அப்புறமா பேச பயமாக இருந்துச்சு. அதனால நான் இன்னும் பேசலை அவகிட்ட. சரி சரி, இந்த பிறந்த நாளில் எப்படி ரெண்டு பேரையும் பேச வச்சுருவோம். லட்சுமி இந்தா பால். லட்சுமி இந்தா பத்திராளியக்கோ, இன்னையோட பால் எனக்கு 150 ரூபா ஆகுங்கோ. ஆமாம் லட்சுமி, எனக்கு தெரியும். காசு இந்த மாதம் கடைசி சேர்த்து தாரேன். வேற தரலையே நினச்சிக்கிடாதீங்கக்கோ. ஐயா லட்சுமி, நான் என்ன நினைக்க போகிறேன் சொல்லு. நீ எப்போ வேணாலும் தா, நீ கரெக்டாக தந்துடுவே. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ல. அடேப்பா, நமக்குன்னா மட்டும் என்னமோ ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி கேட்குது.